கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன், பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த இனிய நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில நிர்வாகக்குழு உறுப்பினரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தோழர் நானா கனகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியினை பங்கேற்று சிறப்பிக்க வருந்திருக்கக்கூடிய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் அவர்களுக்கும், முன்னாள் அமைச்சர் தோழர் ஆர் விஸ்வநாதன் அவர்களுக்கும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் தோழர் சலீம் அவர்களுக்கும், இந்த மேடையில் தியாகத்தின் திருவுருவமாக அமைந்திருக்கக்கூடிய அம்மையார் அவர்களையும் வணங்கி, இந்த நிகழ்ச்சியிலே எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய புதுச்சேரியுடைய மூத்த தமிழறிஞர் என்னுடைய ஆசான் ஆதிகேசம் ஐயா அவர்களை வணங்கி, அதே போல இங்கே வந்திருக்கக்கூடிய தமிழ் மாவடி அன்பிற்குரிய தமிழ் மலன் உள்ளிட்ட அறிஞர் பெருமக்கள் அத்தனை பேரையும் வருக வருக என்று புதுச்சேரி மாநில கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பில் வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். கவிஞர் நாரா அவருடைய வாழ்க்கை என்பது மிக சிறந்த ஒரு முன்னுதாரணமான வாழ்க்கை வரலாறாகும். இங்கு விவிதம் பல இருக்கின்ற குறும்படத்தின் மூலமாகவும் அந்த சிறு நூலின் மூலமாகவும் கவிஞர் நாரா அவருடைய வாழ்க்கை வரலாற்றை இந்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்கின்ற பொறுப்பையும் கடமையும் நாம் ஆற்றிருக்கின்றோம் என்ற மனநிலையோடு இந்த மேடையிலே நான் நிற்கின்றேன். ஏனென்று சொன்னால், கவிஞர் நாரா அவர்கள் சற்றேறக்குறைய அரசியல் இருந்து ஒதுங்கிய காலகட்டத்தில்தான் என்பதற்கு அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முழுநேர அரசியல் ஊழியர் என்ற பொறுப்பிலிருந்து விலகி சென்ற காலகட்டத்தில்தான் நாங்கள் தான் மாணவ இயக்கத்தின் மூலமாக இந்த இயக்கத்திற்குள் அடியெடுத்து வைத்தோம். கவிஞர் நாரா அவர்களோடு நேரடியாக பழகுவதற்கும் நேரடியாக அவருடைய இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்பும் எங்களுக்கு ஏற்பட்டதில்லை. ஆனால் கவிஞர் நாரா அவர்களை நாங்கள் அறிந்து கொண்டது இந்த போராட்ட வாழ்க்கையும் அவருடைய எழுத்துக்களும் அவருடைய கவிதைகள் தான் கவிஞர் நாராவை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியது. அந்த எழுத்துக்கள் அந்த கவிதைகள் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக தான் புதுச்சேரியிலே விடுதலைக்கு வரலாறு குறித்து நான் மேற்கொண்ட பல்வேறு ஆய்வுகளில் கவிஞர் நாரா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி எழுதுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தது. அவருடைய வாழ்க்கை என்பது இன்று இளைஞர்களுக்கு குறிப்பாக இன்றைக்கு வியாபாரம் ஒரு அரசியலாகிக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் நேர்மையான அரசியல் கொள்கை சார்ந்த அரசியலை முன்னெடுத்துச் செல்வதற்கு அவருடைய வாழ்க்கை வரலாறு என்பது பெரிதும் துணை நிற்கும். தியாகம் என்பது ஏதோ போகிற போக்கில் அல்ல. இங்கே அமைந்திருக்கின்ற சரோஜா அம்மையார் அவர்களை நான் பேட்டிக்கின்ற போது குறிப்பிட்டார்கள், எத்தகைய வறுமையை எத்தகைய பசியின் கொடுமையை கவி நாராவது அனுபவித்திருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கின்றேன். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நாராவது பணியாற்ற காலத்தில், மேயராக பணியாற்ற காலத்தில், ஒரு மேயருடைய மனைவியாக சட்டமன்ற உறுப்பினராக தான் வசித்த பகுதியில் ஒரு இட்டிலிக்கரை நடத்தியவர்களின் அம்மையார் என்பது வரலாற்றில் பலருக்கும் அறியப்படாத உண்மையாக இருக்கும், நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய மனைவி, ஒரு மேயருடைய மனைவி இட்லி கடை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறாரா என்பது பலருக்கும் ஒரு அதிசயத்தக்க செய்தியாக இருக்கும். அத்தகைய ஒரு எளிமையான வாழ்வை வாழ்ந்தவர்தான் கவிஞர் நாரா என்பது வரலாற்று பக்கங்களிலே குறிப்பிட வேண்டியதாகும். இந்த நேரத்தில் மறைந்த நம்முடைய எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்கள் கவிஞர் நாரா அவர்களை புதுச்சேரியினுடைய பண்பாட்டு சின்னத்தின் அடையாளம் என்று குறிப்பிட்ட வரிகளை நான் இங்கே நினைவுபடுத்த விரும்புகின்றேன். கவிஞர் நாரா அவர்கள் விடுதலைக்கு பின்பும் விடுதலைக்கு முன்னும் தான் மறித்துக் கொண்ட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு நேர்மையான அரசியலில் வாழ்ந்தவர். அவருடைய வாழ்க்கை என்பது இன்றைய தலைமுறைக்கு வழிகாட்டக்கூடியதாகும் என்று மிக அற்புதமாக பிரபஞ்சன் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, செங்களத்தில் நின்று கவி பாடிய செந்தமிழன் என்று பிரபஞ்சன் அவர்கள் குறிப்பிடுகிறார். அத்தகைய கவி வேணா நாலா